தொடர்வது விரைவு செய்திகள். காற்று மாசுவை குறைக்கக்கூடிய சலவை பெட்டியை கண்டுபிடித்ததற்காக ஸ்வீடன் நாட்டின் சூழலியலுக்கான விருதை பெற்றுள்ள திருவண்ணாமலை பள்ளி மாணவி வினிஷா உமாசங்கருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், வினிஷாவின் திறன்மிகு கண்டுபிடிப்பு 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரதமரின் தேசிய பாலசக்தி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் விற்பனை குழு கட்டுப்பாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் கடந்த ஆண்டு கரீஃப் பருவத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பிலான 46,000 மெட்ரிக் டன் விளைபொருட்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் எதிர்வரும் சம்பா பருவத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் மற்றும் இதர விளைபொருட்கள் வரத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்க ஏதுவாக வனப்பகுதியில் அமைந்துள்ள 1838 வெளிநாட்டு மரங்களை வெட்டுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனம் இருந்த இடத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் மண் சார்ந்த மரங்கள் ஏதும் இல்லை என்றும், அங்குள்ள வெளிநாட்டு மரங்களில் 90% தைல மரங்களே உள்ளதாகவும் தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம், விஞ்ஞான முறையில் மரங்கள் வெட்டப்பட்டு நீதிமன்றத்தின் ஒப்புதல் பெற்ற பிறகே ஏலம் விட வேண்டும் என்று உத்தரவிட்டது. தமிழகத்தில் சிதிலமடைந்த கோவில்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீரமைப்பு குழுவில் இடம்பெற உள்ளவர்களின் பெயர்களை பரிந்துரைத்து அரசு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மாநிலம் முழுவதும் 127 கோவில்கள் சிதிலமடைந்திருப்பதாகவும், அவற்றில் 90 கோயில்களை சீரமைக்க திட்டமுள்ளதாகவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து புதுதில்லி ஹஸ்ரத் நிஜாமுதீனுக்கு மதுரை வழியாக வாரம் 2 முறை சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வரும் 25ஆம் தேதி முதல் கன்னியாகுமரியிலிருந்து இந்த ரயில் இயக்கப்பட இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 7:05 இந்த ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஹஸ்ரத் நிஜாமுதீனிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் 5:20 புறப்படும். இலங்கை விமானப்படையின் முதல் பெண் விமானிகளாக நியமிக்கப்பட்டுள்ள விமானப்படை அதிகாரிகள் குணவர்தினி மற்றும் வீரவர்தனாவுக்கு கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அவர்களின் இந்த நியமனத்தால் இலங்கை மட்டுமல்லாமல் இந்தியாவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைவதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறப்பட்டுள்ளது. இந்த பெண் அதிகாரிகள் இருவரும் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய விமானப்படை பயிற்சி அகாடமியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2019ஆம் ஆண்டு ஜூன் வரை பயிற்சி பெற்றவர்கள். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மாலை அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ஷாப்பூர் மற்றும் கிர்னி பகுதிகளில் நடைபெற்ற இச்சம்பவத்திற்கு இந்திய தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் தேவிந்தர் ஆனந்த் கூறியுள்ளார். சேதம் குறித்த தகவல் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.